பார்க்கின்றேன், என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். என்னால் அவரை உடலை நான் தான் போய் அடையாளப்படுகிறேன். வணங்குகின்ற பொழுது மாறி ஒரு வேதனையாக இருந்தேன். நான் நீண்ட காலம் கிட்டத்தட்ட 22 வருடங்கள் அவர்கள் பயணித்தவர். அந்த அடிப்படையில் இன்றும் அந்த அடிமனதிலே அவருடைய எண்ணங்கள் நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தா இருக்கிறது. இங்கு கருணாமா என்று பேர் வருவதற்கு காரணமே தலைவர் பெறுவார். We identify his body. Probably Khandra Moses who is the Prabhupada. Since today I think this war over, 30 years war over now, our totally, especially all peoples are freed by our Excellency President Mahinda Rajapaksa. At the same time, lot of army people sacrificed their life for this freedom. Especially for Tamil people, they freed Tamil peoples from LDT. Now everybody is very happy about that because we have to build our new Sri Lanka. பெருவாளரம் போன்ற கோழைகளை நாங்கள் தலைவர் என்று அழைப்பதை விட நிச்சயமாக எனது மக்களின் பிரச்சனைகளை, அடிமட்ட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்ற எனது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே போன்றவர்களை நாங்கள் தலைவர் என்று அழைப்பது மேலானது என்று. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோ தான். அதாவது இந்த பாம்பின் நாக்க ஆரம் அறிய முடியாது. இந்த பாம்பு எப்போ எப்படி கலைக்க முடியும்? இது பாம்பு என்று சொல்லவா, நரி என்று சொல்லவா, நாய் என்று சொல்லவா, அப்படி கொத்த ஒரு துரோகிதான் இந்த கர்மம். ஸோ இந்த கர்மம் ஒரு வீடியோவில் சொல்லுது. இப்போ தலைவரை நெச்சு தான் பெருமைப்படுறேன், தலைவரான் எனக்கு கருணாமான் என்று பேரும் வச்சார். அது இதுன்று இவ்வளோ காலம் இந்த கர்மம் என்ன கோமாவில் இருந்தால் இதுக்கு இதுலேருந்து ஒரு விடயத்தை நீங்கள் அதாவது மொத்த தமிழ் மக்களும் விளங்கிக் கொள்ளணும், மெயினாக மட்டக்களப்பில் வாழ்ற தமிழ் மக்களும் விளங்கிக் கொள்ளணும். அதாவது இவ்வளோ காலம் வந்து பார்த்தீங்களே இருந்தால் இப்படியான கர்மங்களுக்கு ராஜபக்சே குடும்பம் அங்கே தேர்தலில் வெற்றி பெற்றால் இவர்களுக்கு ஏதோ ஒரு அமைச்சர் பதவி நீங்கள் வாக்கு போடுறீங்களோ போடையிலையோ கிடைக்கும். அது இப்படியான துரோகிகளுக்கு அவர்கள் கொடுத்து வச்சிருக்கிறார்கள். உங்கள் இப்போ அதாவது கருணாக்கு, அடுத்தது எங்கண்ட டக்லஸுக்கு, அடுத்தது எங்கண்ட சுமந்திரனுக்கு இப்படியான ஆக்களுக்கு பதவிகள் எப்பவும் கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் தண்டு பக்கமும் திருப்பி திருப்பி கதைக்கக்கூடியவர்கள், தண்டு பக்கமும் சமாளித்து போகக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு பாதையை திடமாக நிற்கக்கூடிய ஆக்கள் இல்லை. இவர்களை வச்சு நாங்கள் தமிழர்களை ஏமாற்றலாம் என்று சிங்களவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்துள்ள அனுரகுமார திசாநாயக்க என்ற கட்சி கொஞ்சம் மாறுபட்டது. அதனால் இப்போ தாங்கள் பழையபடி பழைய கிளடி கதவை துரடி என்ற மாதிரி தலைவரை தூக்கி வச்சு கலைக்கிறது இந்த கர்மம். ஸோ இந்த கர்மம் தலைவரை தூக்கி வச்சு கலைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இனி நீங்கள் போடப்போகிற வாக்குகள்லாம் இனி பாராளுமன்றத்துக்குள்ளே வரப்போதும் ஒரு சில கர்மம் விழுந்த துரோகிகளும் நாய்களும் பேய்களும். ஸோ தயவுசெய்து திருப்பியும் அந்த பாராளுமன்றத்தை குப்பை ஆக்காதீங்க. அதாவது மட்டக்களப்பு மக்கள் நீங்கள்லாம் இவர்களுக்கு வாக்கு போட போகிறீங்க. நீங்கள் இவர்களுக்கு அதாவது இப்படியான ஆட்களுக்கு நீங்கள் வாக்கு போடுறன்ற ஒரே ஒரு காரணம்தான் உங்கள்கிட்ட ஊருன்ற ஒரு காரணம்தான். அதாவது நீங்கள் சில நேரத்தில் சிந்திக்கலாம், எங்கள்கிட்ட ஊரில் ஒரு அமைச்சர் வேணுமென்று. நீங்கள் நிச்சயமாக தப்பில்லை, ஒரு நல்லவருக்கு போடுங்க, ஒரு நல்லவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து அவரை கொண்டு அந்த பாராளுமன்றத்துக்குள்ள தள்ளுங்க. ஆனால் இப்படியான ஆட்கள் குடிகாரன், வரிகாரன், துரோகி பல விடயத்தை நாங்கள் சொல்லலாம். அதாவது தமிழ் இனத்தை அழிச்சவன் என்று பல விடயங்களை சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் நான் புதுசாக சொன்ன விடயம் இல்லை. ஆனால் ஊருக்கண்டு ஒரு பேர் வேணும் என்று நான் மட்டக்களப்பான், நான் கருணாக்கு தான் போடுவேன் என்று செய்திங்களாக இருந்தால் உங்களை விட ஒரு முட்டாள் ஒரு தருமே இல்லை. நிச்சயமாக அதாவது மட்டக்களப்பான், யாழ்ப்பாணத்தான், அல்லாட்டி வன்னியான், நல்லாட்டி கொழும்பான் என்று அங்கே உங்கள் இருக்கிற நீங்கள் நிச்சயமாக பிரித்து கதைக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்கள் நீங்கள் அதிகபட்ச மக்கள் இருக்கிறீர்கள், அதனால் கதைக்கிறீர்கள். ஆனால் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் எப்படி வாழ்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நாங்கள் எல்லா ஊர்க்காரன், அதாவது யாராக இருந்தாலும் ஏன் சுருக்கி சொல்லப்போனால் எங்கள்ட சகோதர முஸ்லீம்காரர் கூட நாங்கள் அவர்களை கூட நாங்கள் அனைத்து தான் இங்கே வாழ்கிறோம், அவர்களும் எங்கள்ட தமிழர்கள் என்றார். ஏன்னா இங்கே வந்த பிறகுதான் எங்களுக்கே விளங்கிச்சுது, நாங்கள் ஐயோண்டா வெள்ளத்தூர் ஓடி வர போகிறதில்லை, ஆனால் எங்கள்ட சொந்தங்கள்லாம் எங்கேயோ ஒரு வகையில் பக்கத்தில் வந்து நிற்க போகுது. அது மட்டக்களப்பனாக இருக்கலாம், இல்லை வன்னியானாக இருக்கலாம், இல்லாட்டி கொழும்பானாக இருக்கலாம், இல்லாட்டி யாழ்ப்பாணத்தானாக இருக்கலாம், இல்லாட்டி முஸ்லீம்காரராக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், அதாவது இவராக இருக்கலாம், ஆனால் எங்கள்ட சொந்தங்கள்லாம் எங்களுக்கு பக்கத்தில் நிற்க போகுது. நாங்கள் இங்கே நடக்கிற ஒரு திருமண வைபவத்துக்கு எங்கள்ட சொந்தக்காரர் வாரி இல்லை, ஒரு சொந்தக்காரரும் வாரி இல்லை. அதாவது வாரதெல்லாம் எல்லா ஊர்க்காரரும் வருவார்கள், சிநேகம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர் எல்லாரும் இங்கே ஆறுன்னு பார்த்தால் ஒரு திருமணம், ஒரு வெளிநாட்டில் ஒரு திருமணம் நடக்க இருந்தால் நீங்கள் போய் அந்த போய் மைக்க பிடிச்சி பேரை அதாவது கேட்டுக்கொண்டு வாங்க. நீங்கள் எந்த ஊர் கேட்டுருப்பாருங்க, புல் இலங்கையில் உள்ள ஒரு திருமணத்தில் ஆளிக்கு ஒரு திருமணத்துக்கு வெளிநாட்டு திருமணங்களுக்கு. ஆனால் உங்கள் மட்டக்களப்பண்டா மட்டக்களப்பான் மட்டும்தான் நிற்பான், அது நிச்சயம். ஏன்னா உங்களுக்கு போதுமளவு ஆக்கள் இருக்கீங்க, நீங்கள் அதால் நீங்கள் அப்படி செய்கிறீங்க. ஆனால் அது
வச்சிருங்க வேண்டாம்னு சொல்லல. சாதி மதம் இந்த இடம் இந்த உலகத்தையும் பார்க்காமல் ஒற்றுமையாக மொத்தமாக தமிழனாக நின்று இந்த முறை நல்லவனுக்கு ஒரு வாக்கை போட்டு கொண்டே சேருங்க. நிச்சயமாக கர்ணாக்கு போடுறத விட இந்த புதுசாக துவங்கின கட்சிகளுக்கு போடுறது மேலண்டா என்ற தனிப்பட்ட கருத்து. புரிஞ்சு கொள்ளுங்கோ காணும் இவர்களின் ஆட்டம் இனி போதும். அதாவது மட்டக்களப்பில் வாழ்கிற எங்கண்ட மட்டக்களப்பு வீரர்களே, மன்னர்களே, அதாவது தமிழர்களே, நீங்கள் இவர்களை கழிச்சு வைங்க. அதாவது இவர்கள் உங்கொண்ட ஊர் உங்கொண்ட இடம் என்று நீங்கள் பெருமைப்படுற பெருமைப்பட்டீங்களாக இருந்தால் அதை விட ஒரு அவமானம் வேறு ஒன்றுமே இல்லை. தமிழ் இனத்துக்கே அது ஒரு அவமானம். நிச்சயமாக நீங்களும் எல்லாரும் எல்லா மொத்தமாக நீங்களும் எல்லாம் யோசிக்க துவங்கினீங்களாக இருந்தால் அங்கே ஊராக பிரிஞ்சிருக்க மாட்டோம், சாதியாக பிரிஞ்சிருக்க மாட்டோம், மதமாக பிரிஞ்சிருக்க மாட்டோம், ஒற்றுமையாக நிற்க துவங்குவோம். நன்றி, வணக்கம்.